நானே சொல்கிறதால அவள் இது மற்ற இயக்கம் வருத்தப்படக்கூடாது. ஒரு ஹீரோஷிப் வந்து ஒரு அளவோடு இருந்ததுன்னா அந்த படம் நல்லாயிருக்கும். ஹீரோவுக்கு கஷ்டம் கொஞ்சம் இருக்கணும், எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவலைசேஷன் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் புரவாரில் வந்து விஜயகாந்த் சார் நாலாவது ரீலில் தான் வருவார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து மொத்தமாக 8 சீனும் 9 சீனாக தான் விஜயகாந்த் சார் இருப்பார். மன்சூர் அலிகான் தான் மொத்தப்படுத்தி டாமினேட் பண்ணுவார். அப்போது படம் பார்க்கணும், என்ன சார் மன்சூர் அலிகானே இருக்கார், மன்சூர் இவ்வளோ கொடுமையான ஒருத்தனை யார் அடிக்க போகிறான்னு தான், அதுதான் ஃபார்முலா. எம்ஜிஆர் படம் ஃபார்முலா வந்து அதுதான் ஃபார்முலா. இவனை யார் அடிக்க போகிறாங்கன்னா அப்போ ஹீரோ வந்தால் ஹீரோ ஆட்டோமேட்டிக் என்ட்ரி வரும். ஹீரோவை எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போது ஆக்சுவலாக இன்னொரு என்னென்னா, ஹைஸ்பீடு வந்த பிறகு மொத்தத்தை ஹைஸ்பீட் ஷாட் எடுத்தால் 4 அடி போயிடும் போகுது. அது மாதிரியான இதுவும் இருக்குது. 14 அடி படம்னா ஹைஸ்பீட் ஷாட் எடுத்தால் 4 அடி போயிடும், படமே அது தான் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அது வந்து ஒரு அளவுக்கு மீறினா அமுதமே என்ன விஷமாகும் போது இதெல்லாம் வந்து விஷமாகிறது தடுக்க முடியாது. அதனால் வந்து எல்லாருமே ரியலைஸ் பண்ணுவாங்க, டெஃபினட்டாக வந்து அதை வந்து ஒரு எல்லாத்தையும் இது பண்ணுவோங்கிறது ரியலைஸ் பண்ணுவாங்க. அதனால் வேறு காலம் ஒரு யாருக்கும் எதை வரவேற்கா இப்போ வந்து சும்மா வைக்கலையே. ஃபஸ்ட் ஹைஸ்பீட் ஷாட் வரணும்னு எல்லோரும் கை தட்டினாங்க, ஓஹோ இது கை தட்டுறாங்களா, இது இன்னும் கொஞ்சம் வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் கை தட்டினாங்க. இப்போ கை தட்டி நிறுத்திட்டாங்க, ஏன்னா கை தட்டி தட்டி அவங்களுக்கு வலிச்சு போச்சு, போர் அடிச்சு போச்சு. இப்போ வந்து இப்போ ஆடியன்ஸுக்கு இப்படி இருக்காங்கன்னா டைரக்டருக்கு தெரியும், ஹீரோவுக்கு தெரியும், அவங்களும் நிறுத்திப்பாங்க. எது பிடிக்குதோ அதை கொடுக்குறது அவங்களோட இது. அதனால் அதை அவங்களையும் கூட சொல்ல முடியாது. கை தட்டினாங்க இல்லையா ஜனங்க, அப்போ கை தட்டுனாலும் அவங்க வச்சாங்க. இப்போ கை தட்டில் இனிமேல் வைக்க மாட்டாங்க. நன்றி சார். உரலுக்கு ஒரு பக்கம் அடி, மக்களுக்கு 2 பக்கம் அடி, பிரதமர் மோடிக்கு 4 பக்கம் அடி. பிரதமர் மோடி எம்எல்ஏ வந்து குறை மாசத்துல இருந்தாங்க பாக்கிற சார் பேசியிருந்தாரு. நிறைய எம்எல்ஏ அந்த குண்டானது மணிக்கும் கேட்டிருந்தாரு. இன்னொரு சங்க தேர்தல் எப்போ அவங்களுக்கு எதிராக கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சாரோ அதுல இருந்தே அவர் பேசு பொருள் ஆகிட்டே இருக்காரு. தொடர்ந்து ஒரு பின்தங்கிய சூழல் ஏற்படுகிறது. இதுக்கு அவர் பாவம், இதுக்கு நீங்க லிங்க் பண்ணீங்கன்னா அது வந்து சில நேரங்களில் வந்து ஒரு உணர்ச்சி படுறதும் தயாராகாமல் போகிறதும் ஒரு விஷயத்தை சொல்ல நினச்சி அது சொல்ல முடியாமல் வேறமாக எடுத்துக்கொள்றதும் அவர் சொன்ன விஷயத்தை அவருக்கு எதிராக திருப்புறதும் அவர் சொன்னதுக்கும் எதிராக திருப்பப்பட்டதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் சொன்னது வந்து மோடியை வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்காரு, அதை குறை தான் அதை சொல்லியிருக்கலாம் குறை. ஆனால் அதை குறை சொல்ல முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, குறை மாதத்தில் பிறந்தவங்க வந்து மாற்றுத்திறனாளியும் குறை மாதம் பிறந்த எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அவரை வந்து மனரீதியாக பாதிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. அது என்ன சொல்கிற சில நேரங்கள் அதை எதிர்கொள்ளணும் அவங்க. நான் இது மாதிரி அதுக்காக அவர் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆஹா, அது தப்பாகவும் இருக்கலாம், அவருக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படலாம். அது அவர் தான் எதிர்கொள்ளணும். ஒரு கருத்தை நான் சொல்லும்போது அவர் உடனே அதை வந்து அதில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றாமல் அவர் வந்து புத்தாலித்தனமாக தண்ணி ஊற்றிட்டார் இல்லையா. ஏன்னா எதுக்கு தேவையில்லாமல் அவர் வந்து கொஞ்சம் அவர் இதில் புத்தாலித்தனமாக செயல்படுவார். எனக்கு என்னை பற்றி கூட விமர்சனம் பண்ணார், ஒன்று மறுநாள் நான் ஒன்றுமே சொல்லலை, அவருக்கே அது தவறாவோ இல்லை மற்றவங்க சொல்லி உடனே வந்து அதுக்கான ஒரு வருத்தம் தெரிவித்தேன். நான் அது மாதிரி இது சொன்னேன், ஒரு உணர்ச்சி போட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து பெரும்பாலும் அவர் வந்து அந்த கான்ட்ரவர்ஷியல் போக மாட்டார், பெரும்பாலும் அதை ஆஃப் பண்ணிட்டுவார். அது மாதிரி இதை கூட ஆஃப் பண்ண முயற்சி பண்ணிருக்கு. அதுதான் சில நேரங்களும் வந்து மேடையில் வந்து உணர்ச்சி வசப்படுது தவறுதல் இது சகஜம்தான். பெங்களூர்லேருந்து சார் வந்து இப்போ தமிழ் சினிமாவுக்கு வர வந்திருக்கு. பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கவங்க வந்து தமிழ்ச்சி பாடல் தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி படத்துக்கு சுற்றுலாத்துறை கூட கையில் போட்டு படத்துக்கு சலுகைகள் ஏதாவது உடனே அது பண்ணலாம். ஆனால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தயாரிப்பாளர் சங்கம் தான். இல்லை அது சொல்லலாம், ஏன்னா அடுத்து இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுருப்பாங்க, அவர் பொண்டாட்டியை கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா இது கூட சம்பாதிக்காரு எப்படி வேணாலும் சொல்லுவீங்க கேட்குறாங்க. இல்லை இல்லை இதெல்லாம் என்ன பண்ணா தனிப்பட்ட இது வாழ்க்கையை பாதிச்சிடும். அது வந்து அதுக்குண்டான முயற்சி இப்போ நான் பண்ணக்கூடாது, வேற ஒருத்தர் அது நிச்சயமாக சார் இன்னொரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க, சுற்றுலாத்துறையும் என்டர்டெயின்மெண்ட் சேர்ந்து ஏறக்குறைய வந்து அவங்க வந்து ஒரு 500 திரையரங்களை இப்போ கர்நாடகத்தில் உருவாக்குறாங்க. அது மாதிரி யாராவது பண்ணால் பரவாயில்ல. இப்போ நான் ஒன்று சொன்னேன்னா என்ன கேள்வி இன்னொரு கேட்பாங்க, நீங்கள் நாங்கள் உங்கள் பொண்டாட்டியை கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணுறீங்க இது மூலம் சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அது வேறு நல்லது பண்ணுவோம். இப்போ கேட்டார் இல்லையா, இது என்னோடய நேரம், இந்த நேரத்தை நான் வேறு விதமாக செலவு பண்ணலாம், குறைஞ்சபட்சம் ஓய்வு நேரமாக செலவு பண்ணலாம், நான் இதை வேலையும் செஞ்சு ஏன் இந்த கேள்விகளை எதிர்கொள்ளணும், தேவையில்லை இல்லையா. அது மாதிரி செலவு வரும். அதனால் அது வந்து அந்த அளவோடு நிறுத்திக்கிறது நாகரிகமாகவும் இல்லை லாங் ஸ்டாண்டிங்லையும் இருக்கும். எங்கே அதான் வந்து உலக சாரித்திரம் படைக்கின்ற இயக்குனர் சங்கம் நீங்கள் டைட்டில் போடணும் நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் வந்து அரசியல் மேடையாக மோடி இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைட்டில் போட்டு விரும்பினீங்கன்னா அது எப்படிமா, அது அதுக்கு ஒரு மேடையை கூடுங்க, அந்த மேடையில் நான் என் கருத்தை சொல்கிறேன். ஸோ ஒரே ஒரு கன்க்ளூஷன் ஒன்று பண்ணிடலாம். அதாவது கேட்டீங்க ஒரு கேள்வி, அழகான கேள்வி கேட்டார். ஏன்னா நீங்கள் லாபத்தை நோக்கி படம் எடுக்க வந்தீங்களா இது பண்ணுறீங்களாண்ணா,
எல்லாருமே லாபத்துக்காக தான் இங்கே இருக்கிற எல்லா தயாரிப்பாளர்களும் இதில் காசு வரணுன்றக்காக தான் காசு போடுறாங்களே. எல்லா வந்து உழைப்பாளிகளும் கிரியேட்டர்ஸும் வந்து அவனுக்கு பேர் வரணுன்றது தான் அதில் வேலை செய்கிறான். அதுக்கப்புறம் புகழ் வரணும், அவனுக்கும் காசு வரணும். ஸோ எல்லாமே மானிட்டரி வைஸ் தான் இந்த உலகமே இயங்கிட்டுருக்கு. அதில் சினிமா மட்டும் தனியாக கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. அவர் சார் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நம்ம போய் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கதை சொல்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 300 அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கதை கேட்டிருக்கிற கம்பெனியை நீங்கள் வாழ்த்தணும், வரவேற்கணும், இவங்களை நம்ம வாழ வைக்கணும் நல்ல திரைப்படங்களை உருவாக்குறதுக்குன்னு சொல்லி கேட்கிறேன். சார் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். சார் மிஸ்டர் வந்து சரவண பிரசாத், இனோவேட்டிவ் ஃபில்ம் அகாடமின்னு வந்து பெங்களூரில் வந்து அவங்களுடைய நிறுவனம். தமிழ் திரைப்படத்துறையோட திறந்த திரைப்படங்களை உருவாக்குவோம், உலகத்தரத்திலான கதைகளை தேர்வு செய்து தமிழ் திரைப்பட இண்டஸ்ட்ரி எந்த திரைப்படத்துறைக்கும் குறைந்தவர்களில் எங்களால் சிறந்த திரைப்படங்களை உருவாக்க முடியும். முன்னாடி நீங்கள் லாஸ்ட் மீட்டிங்கில் நீங்கள் கேட்டீங்க, ஏன் முன்னே வந்து தமிழ் படங்களில் வந்து நிறைய பேர் வந்து ரீமேக் பண்ணுவாங்க, ஆனால் இப்போ வந்து மலையாள படமோ இல்லை பெங்காலி படம் மட்டும் ரீமேக் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கு, இந்த நிலைமை ஏன் மாறுச்சு, நம்ம ஏன் சிறந்த படங்கள் வரல, நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்டீங்க. இது திரைப்படத்துறையிலேயே கூட இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதனால் வந்து இதை உருவாக்குவதற்காக, சிறந்த திரைப்படங்களை உருவாக்குவதற்காக நாங்கள் வந்து ஒரு முயற்சி எடுத்தோம். லாஸ்ட் இயர் வந்து அக்டோபர் மாதம் நாங்கள் முதன் முறையாக வந்து பெங்களூர் வந்து ஒரு இவங்க இனோவேட்டிவ் ஃபில்ம் அகாடமி நடத்தின ஒரு ஃபெஸ்டிவல், ஃபில்ம் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் அவங்க ஏரியாவில் நடத்துகிறாங்க. அதில் வந்து ஒரு கெஸ்ட்டாக கலந்துக்கு நாங்கள் போகும்போது அங்கே பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த படங்கள் திரையிடப்படும் போது அந்த நாடுகளில் இருந்த கான்சுலேட் ஜெனரல், ஏற்கனவே 30-40 கான்சுலேட் ஜெனரல்ஸு எம்பசிலிருந்தவங்க வந்து அவங்க எங்கள்கிட்ட ஸ்பீச் கொடுக்கும்போது, இதுபோல் நம்ம கூட வந்து ஒரு சிறந்த திரைப்படம் உருவாக்க முடியும், ஏன்னா நம்மளோட சின்ன கண்ட்ரியாக இருக்க ஹாங்காங் படங்கள்லாம் ஹாலிவுட்டில் வந்து போட்டி போடும்போது உலகத்திலேயே வந்து அதிகமான திரைப்படங்கள் உருவாக்குற நம்ம ஏன் அதை வந்து இந்த முயற்சி எடுக்கக்கூடாது, ஒரு சின்ன விதை அங்கே தான் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் அவங்களோட ஜாயின் பண்ணி இது போல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தோம். அதான் வந்து சிறந்த படைப்புகளை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம், அதை தயாரிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டோம். அவங்க ஒரு 1 மந்த் டைம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, வி ஆர் ரெடி, இன்வெஸ்ட்மெண்ட்டு நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம், நீங்கள் திறந்த திரைப்படங்களை கதைகளை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு. அதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தில் ஏற்கனவே 2500 பேர் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இதை தெரியப்படுத்தி அதிலேருந்து ஒரு 600 கதைகளை நாங்கள் அவங்களுக்கு அமுச்சு வச்சோம். அதை அவங்க சார்ட் அவுட் பண்ணி ஒரு 200 ஸ்டோரிஸை வந்து லைனப் பண்ணி கொடுத்தாங்க, இதிலேருந்து நீங்கள் எங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுங்க. அதை வந்து ஏறக்குறைய ஒரு 3-4 மாதமாக வந்து டெய்லி வந்து ஒரு 3-5 கதைகளை வந்து அவங்க பெங்களூரில் இருந்தும் அவங்க இன்னொரு இன்வெஸ்டர்ஸ் துபாயில் இருக்காங்க, அது மாதிரி உலகத்தில் பல்வேறு இடங்கள் இருக்காங்க, எல்லோரும் ஒன்று சேர்த்து டெய்லி வந்து ஒரு 3-4 hours வந்து நாங்கள் ஒரு ஜூம் மீட்டிங்கு கண்டக்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு 200 கதைகளிலிருந்து இப்போ 52 கதைகளை முதற்கட்டமாக தேர்ந்தெடுத்துருக்கோம். இப்போ இந்த 52 கதைகளை உருவாக்குறோம், திரைப்படங்களாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு டெஸ்ட் பிட் மாதிரி வந்து முதல்ல வந்து ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம வந்து பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனு. அதில் ஒரு 2 நல்லா பண்ணியிருந்தாங்க, 2 அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஆனால் அந்த 4 கதையும் நல்ல கதைகள். அப்போ வந்து 2 நல்லா பண்ணாங்க, 2 நல்லா பண்ண முடியல. அப்போ அவர் சொன்னார் வந்து, சார் இது வந்து கதை சொல்கிறாங்க, அந்த கதையை வந்து உருவாக்கக்கூடிய டைரெக்ஷன் கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத ஒரு தான் நம்ம வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டா நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வருத்தப்படக்கூடாது. அப்போ அதனோட அடிப்படையில் இந்த 52 வந்து இந்த இந்த கதையை வந்து குறும்படமாக அதை ஷார்ட் ஃபில்மாக பண்ணுறதா இருந்தால், அதை வந்து அதிகபட்சமாக ஒரு 20 அது ஒரு ஷார்ட் ஃபில்மாக பண்ணலாம், இல்லை ஒரு 2-3 சீனை எடுத்து அதிகபட்சம் ஒரு 10 அதை எப்படி பண்ணோம். எல்லாருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டைரக்டர்ஸ் யூனியனில் எப்படி வந்து திறமையான கலைஞர்கள் நாங்கள் இயக்குநர்களை உதவி இயக்குநர்களை தேர்ந்தெடுத்துப்போம். அது மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும் சம்மேளனத்திலாம் ஏறக்குறைய 24 சங்கம் இருக்குது, இதில் வந்து ஒரு 12 சங்கங்கள் வந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் கொண்ட சங்கம், அதாவது வந்து இசையமைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இசை டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், மேக்கப்பு, காஸ்டியூமு, ஆடியோகிராஃபர்ஸ், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ், இது மாதிரி ஒரு 12 யூனியன்கள் வந்து
தொழில்நுட்ப கலைஞர்கள் கொண்டது, மற்றவங்க தொழிலாளர் பிரிவுகள் இருக்காங்க. இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கொண்ட சங்கங்களிலிருந்து திறமையான கலைஞர்களை தேர்வு செய்து அவங்களையும் ஒரு யூனிட்டாக ஃபார்ம் பண்ணி, ஒரு டைரக்டர், ஒரு கேமராமேனு, ஒரு எடிட்டரு, ஒரு மியூசிக் டைரக்டரு, ஒரு ஆர்ட் டைரக்டரு, ஒரு ஸ்டன்ட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், காஸ்டியூமர், மேக்கப் அப்படின்னு ஒரு யூனிட்டே ஃபார்ம் பண்ணி இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகளை குறும்படங்களாக தயாரிக்கிறது. அப்போ 52 படங்களுக்கும் நாங்கள் வந்து ஃபண்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து அதை ஷூட் பண்ணுறதுக்கு டைரக்டர்ஸ் யூனியன் வந்து கேமராலேருந்து எடிட்டிங்லேருந்து லைட்டிங்லேருந்து அவங்களுக்கு ஷூட் பண்ண தேவையான அந்த சாதனங்களை நாங்கள் வந்து எங்கள் உறுப்பினர்களுக்கு கட்டணம் இல்லாமல் கொடுக்குறது, அதுக்குண்டான இதுவும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஏற்கனவே சொன்னோம், எங்கள்கிட்ட அதுக்குண்டான லைட்ஸ் கேமரா இருக்குது, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. அதை வந்து அதை வாங்குறதுக்காக வந்து நம்ம பிரசாந்த் அப்பா தயாராந்தம் சார் வந்து ஒரு 500,000 ரூபா வந்து எங்களுக்கு ஆல்ரெடி டைரக்டர்ஸ் யூனிட்டு டொனேஷன் கொடுக்கறதா உறுதி கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு இவங்கள இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் 52 படங்களில் ஒரு 10-15 பேரை சூஸ் பண்ணி இவங்கள அந்த யூனிட்டு அந்த டைரக்டர் சொன்ன மாதிரி படம் எடுக்கிறாரா, அந்த கேமராமேன் அவங்க எடுத்துக்கிட்ட கேமராமேன் வந்து சிறப்பாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரா, இதையெல்லாம் சரி பண்ணி அந்த யூனிட் ஃபார்ம் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகுது. இந்த படங்கள் வந்து அடுத்த வருடம் இறுதிக்குள்ளே எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி, படம் முடித்து அடுத்த 23 இந்த 10-15 படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று அதுக்கு உண்டான அறிமுக விழாவும் வச்சுருந்தோம். அதை வந்து விருந்தினராக கலந்து வந்த ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து அவர் சொன்னார், இந்த திட்டம்லாம் இருக்குது, இதில் தயாரிக்கப்படுகின்ற அனைத்து படங்களையும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் வந்து எங்களுக்கு உதவி கொடுத்தார். அதன் அடிப்படையில் ஒரு 10 படம் தயாரிக்கிறார். அவர் ஆல்ரெடி 10 படம் பண்ணிகிட்டு இருக்கார். ஆனால் நாங்கள் இந்த இனோவேட்டிவ் ஃபிலிம் அகாடமி மூலமாக தயாரிக்கப்படுகின்ற அனைத்து படங்களையும் நான் வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு வந்து அவர் அறிவிச்சிட்டதால் உடனடியாக ஷூட்டிங் போகிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடு நாங்கள் பண்ணியிருக்கோம். அது வந்து இந்த June 1st நம்ம சூஸ் பண்ண 52 பேருக்கும் வந்து நேற்று ஒரு மீட்டிங் போட்டு அவங்க எல்லாருக்கும் இதை வந்து சொல்லிட்டோம், நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அதை முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நான் ஷூட்டிங் போகலாம் அப்படிங்கிறது அவங்க தெரியப்படுத்தோம். அவங்கள வரிசைப்படுத்தி இப்போ வந்து படப்பிடிப்பு வந்து June 1st தயாரிக்கிறது நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த திரைப்படங்கள் வந்து நிச்சயமாக திரைப்படத்துறையில் இது என்னென்னா யாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு நிபந்தனையை வந்து ஒரு படத்தோட பட்ஜெட் வந்து 100% வச்சுங்க, அதான் ஃபஸ்ட் காப்பி. இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி தேவைப்படும். அது இல்லாமல் படத்தோட ஃபஸ்ட் காப்பிக்கு வரும்போது 100 ரூபா செலவாகுதுன்னா அதில் சம்பளமாக 40 ரூபா தான் இருக்கணும், அதுக்கு மேலே நான் போகக்கூடாது. அது சம்பளம்ங்கிறது வந்து லைட்மேன் சம்பளத்திலேருந்து தினசரி வாங்குகின்ற ஊதியம் வாங்குகின்ற லைட்மேன் சம்பளத்திலேருந்து ஹீரோ சம்பளம் வரைக்கும் சேர்த்து 40% வரணும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 60% இருக்கணும். அப்போ தான் படங்கள் வந்து அந்த திரைப்படம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணி அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஏறக்குறைய அது மாதிரியான இதுவில் தான் இந்த படங்களை ஆரம்பிக்கும். இந்த திரைப்படங்கள் நிச்சயமாக தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு மாறுதல் ஏற்படுத்தும். இந்திய திரைப்படத்துறையில் மட்டும் இல்லை, உலக திரைப்படத்துறையிலேயே ஒரு சங்கம் தன்னுடைய அங்கத்தினர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்து திரைப்படங்களை உருவாக்குற ஒரு பணியை வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் தான் முதன்முறையாக செய்திருக்கிறதுங்கிறது நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது வரைக்கும் அவங்க சம்பளம் வாங்கி கொடுக்குறது, வேலை செஞ்சால் சம்பளம் வாங்கி கொடுக்குறது தான் ஒரு சங்கத்தோட வேலை. ஆனால் வேலையே உருவாக்கி கொடுக்கறது இப்போது எங்களோட சங்கத்தில் நாங்கள் ஏற்படுத்திருக்க முயற்சி. இந்த முயற்சி வெற்றியடைய உங்களுடைய ஒத்துழைப்பு வாழ்த்தும் எங்களுக்கு வேணும். இல்லைன்னா இப்போ வந்து ஏன்னா எல்லா எப்போவுமே வந்து நம்பிக்கைங்கிறது வந்து செயல்பட்டால் தான் நம்பிக்கை வரும். அப்போது 2500 உறுப்பினர்கள் 600 பேர் தான் அவங்க வந்து அப்போ வந்து நம்பிக்கை வச்சு அதில் இன்வால்வ் பண்ணாங்க. ஆனால் இப்போ மற்றவங்களுக்கு கூட வந்து இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு வந்து ஒரு கவலை இருக்குது. சார் இப்போ எங்களை மிஸ் பண்ணிட்டோம், நாங்கள் பண்ணல சார், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வந்து இப்போ நிறைய உறுப்பினர்கள் கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற விதமாக ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி மாதிரி அது ஒரு 50 ஷார்ட் ஃபில்மை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறது, அதில் யார் யாரெல்லாம் சிறப்பாக பண்ணுறாங்களோ அதுக்கும் ஃபண்டிங் பண்ணுறது, நம்ம இது இந்த இதுக்கு எப்படி வந்து கேமராவெல்லாம் கொடுக்குறோமோ அதுபோல் அவங்களுக்கு அதுக்குண்டான படப்பிடிப்பு தேவையான அனைத்து சாதனங்களையும் நம்ம இலவசமாக கொடுக்குறது, கொடுத்து அதில் சிறப்பாக பயன்படுத்துகிற சிறப்பாக படம் எடுத்த முதல் 2-3 அவங்களுக்கு வந்து திரைப்படங்கள் உருவாக்குகின்ற வாய்ப்பை வழங்குவது, எல்லாருக்குமே வந்து அதுக்குண்டான ஃபண்டிங் நம்ம கொடுத்துறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்காக ஒரு குழு, நாம் டைரக்டர்ஸ் யூனியனே பண்ணிட்டாங்கன்னு இல்லாமல் நம்ம வந்து நடிகர் ராசர், நீதியரசர், முன்னாள் நீதியரசர் திரு வள்ளிநாயகம், அதுபோல் நடிகை அர்ச்சனா, எடிட்டர் பி லெனின், இயக்குனர் முருகதாஸ், ஏஆர் முருகதாஸ், இவங்க ஜூரியாக வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து அந்த 1, 2, 3 சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் வந்து சிறந்த இயக்குனருக்கான விருது,
பணம் மட்டும் இல்லை, 1,00,000 ரூபாய் முதற் பரிசும், அவங்களுக்கு ஒரு தங்கப்பதக்கமும், அது போன்ற சிறந்த நடிகை, சிறந்த நடிகர், சிறந்த திரைப்படம், இது போல் வந்து அதை ஊக்குவிக்கிறதுக்காக வந்து இந்த திட்டத்தை வந்து இது பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இதில் சிறந்ததாக கருதப்படுகின்ற அனைத்து திரைப்படங்களும் வந்து இந்த வருடம் தங்குரு நடக்கின்ற உலக திரைப்பட விழாவில் அனைத்தும் திரையிடப்படும். அது வந்து ஒரு அங்கீகாரம். அதில் திரையிடப்படுகின்ற அனைத்து இயக்குநர்களுக்கும் அங்கே வந்து போகிறதுக்கு உண்டான அனைத்து செலவுகளுமே வந்து அந்த நிர்வாகமே ஏற்றுக்கும். ஆறு இதில் நாங்கள் நிர்வாகத்தில் நாங்கள் 3 பேர் அதில் இல்லை. ஏன்னா அது வந்து எதுவும் இது வந்துடக்கூடாது, நாங்கள் பாலிசியாக வந்து நம்ம இதில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து ஸோ இது பண்ணிட்டோம். அதனால் இப்போ ஒன்லி அறிமுகம் மட்டும் இல்லை, வெற்றி பெற்ற இயக்குனர் கொஞ்சம் பேர், வெற்றி வாய்ப்பை தவறு விட்ட இயக்குனர் கொஞ்சம் பேர், உதவி இயக்குனர்கள் நிறைய பேர், எல்லாமே இதில் இருக்காங்க. எல்லா இவங்களுக்கு தான் வந்து இதை பாகுபாடு பண்ணல. குறிப்பாக வந்து வேலை கிடைக்காம திறமையானவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான முயற்சியை தான் இதை முன்னெடுத்துருக்கோம். மெயினாக இப்போ ஆல்ரெடி டைரக்ட் பண்ணவங்க கூட இருக்காங்க, தோற்று பண்ணவங்க, அவங்களையும் வந்து என்கரேஜ் பண்ணணும். சார் நிச்சயமா வந்து இப்போ வந்து இது ஒரு மறுமலர்ச்சி திரைப்படத்துறையில் உருவாயிருக்கு. முன்னாடி என்னென்னா எவ்வளோ படங்கள் உருவாக்கினாலும் தேட்டர் வழியாக தான் அதை ரிலீஸ் பண்ண முடியுங்கிற ஒரு இது இருந்ததால் ஒரே ஒரு கால்வாய் தான் இருந்தது. அப்போ வந்து அதில் வந்து மீதிலாம் வந்து சர்ப்ளஸாக தேங்கிக்கிட்டே இருக்குது. தேக்கம் இன்றைக்கு ஒரு 600 படங்கள் வந்து ஏறக்குறைய தமிழ் சினிமாவில் இருக்குது. இந்திய சினிமாவில் வந்து ஒரு 4,000-5,000 திரைப்படங்கள் வந்து தேட்டருக்கே வராத படங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்னென்னா பல்வேறு மீடியா மூலம் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து வெறும் செல்ஃபோனில் கூட படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம், அது கொடுத்த பட்ஜெட்டில் பண்ணால். அப்போ என்ன ஆகும்னா கண்டென்ட் இப்போ நிறைய தேவைப்பட்டுகிட்டே இருக்குது. இது வந்து முதல் முயற்சி. இதை தொடர்ந்து வந்து நிச்சயமாக நம்ம வேல் சென்ட்ரேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ண அவங்களே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ தானு சார் கேட்டிருக்காங்க, பிஓ சார் அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி அவங்க எல்லாருமே வந்து இப்போது நிச்சயமாக இது வந்து ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும், திரைப்படத்துறையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும், ஒரு மோனோபொலியை வந்து இது பண்ணும். இன்னார் தான் இருக்கணுங்கிற மோனோபொலியை வந்து அது உடைச்சிடும். அதாவது சங்கத்து சார்பாக அது பண்ணால் சரியாக வராது. சங்கம் வந்து சங்கம் பண்ணுறது இப்போ நான் இவர் நானும் ஒரு இந்த 2 வருஷம் இருப்போம், அப்புறம் இன்னொருத்தரும் வருவாங்க. அந்த கொள்கை ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் முரண்பாடும் போது அதை நிறுத்திட்டாங்கன்னா பிரச்சனையாக போயிடும். ஸோ அது நமக்கு தேவை. நமக்கு தொழில் உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய, தொழிலை என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் நம்ம முன்னெடுக்கிறோம். இதுக்கு ப்ரொடியூசர்கள் பின்னாடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் படம் பண்ணி கொடுக்க கண்டென்ட்டோட டைரக்டர்களை கொடுப்போம், அவங்க அதை எடுத்துக்கலாம். இதுதானே நம்ம செய்யணும். அதே நம் இது போன்ற ஓடிடி ஃபார்ம் நிறைய உருவாக்குனா டிமாண்டை நிறைய க்ரியேட் பண்ண முடியும். அப்போ சப்ளை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நானே எல்லாத்தையும் நானே எடுத்துக்கணும். நானே இப்போ இது வந்து யாருக்கு இன்னொரு வேலைனா இது வந்து ப்ரொடக்ஷன் மாதிரி ஒரு வேலை, ப்ரொடியூசர் கவுன்சில் மாதிரி இதுதான் பண்ணணும் அது ஆக்சுவலாக. ஆனால் இது டைரக்ஷன் வேலையை விட்டுட்டு நாங்கள் ப்ரொடக்ஷன் வேலைக்கு வரோம், அப்புறம் எக்ஸிபிஷன் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சுங்களேன், இது நாங்கள் எங்களுக்கு நாங்களே பண்ண மாதிரிடும். அப்படி இல்லாமல் வெளியே நிறைய ஓடிடி தளங்கள் உருவாக்கணும் வச்சுங்க. நாங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு அந்த டிமாண்ட் தேவைப்பட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த ஓடிடி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு ஃபீட் பண்ண தேவைப்படும் இல்லையா, கண்டென்ட் தேவைப்படும் இல்லையா, அதுதான் சிறந்த வழி. அது சங்கம் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து சங்கம் வந்து நிலையான ஒரு இது கிடையாது. கம்பெனி வந்து இப்போ சார் வந்து அவர் தான் ஓனர், அடுத்த வருஷம் அவர் தான் ஓனர், இப்போ 10 வருஷம் கழிச்சு அவர் தான் ஓனர். ஆனால் அடுத்த 2 வருஷம் கழிச்சு வந்து நாங்கள் நிர்வாகத்தில் இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது, இந்த வேலையை அவங்க பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது, அதை வந்து சரியாக பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து இந்த முயற்சியை வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாமல் எங்கள் மெம்பர்ஸை நாங்கள் க்ரியேட் பண்ணித்தரோம், கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணித்தரோம், இதை நீங்கள் பண்ணுங்கிறது ஒரு சிறந்த. ஏன்னா தொடர்பாக அது கண்டினியூட்டியாக போயினே இருக்கணும், நடுவில் பிரேக் அதிக ஆசைப்பட்டு உள்ளதை எழுந்துடக்கூடாது. நமக்கு வந்து படம் தான் நான் டைரக்ட் பண்ணணுமே தவிர இதன் மூலம் வள வர லாபத்தை கூட நான் சம்பாதிக்கணும் எடுத்துக்கணும்னு நினச்சோமா அவங்க ஒத்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். எல்லாத்தையும் நாங்களே பண்ண முடியாது, அடுத்த மாதிரி நிர்வாகத்தில் இருப்பதான் தெரியாதுன்றீங்க. பட் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா சங்கத்தையும் ஜாரே தலைவராக இருக்காரு, தலைவர் எல்லா சங்கம் எல்லாத்துலேயும் ஜாரே தலைவராக இருக்கு. இல்லை இல்லை இது வந்து அது என்னென்னா வக்கிரமான கேட்குற கேள்வி. அது ஒரு சங்கத்தில் தலைவராக இருந்தால் தான் இங்கே பெப்சிக்கு தலைவராக இருக்க முடியும். எம்பியாக இருந்தால் தான் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். என்னங்க நீயே எம்பி நீயே பிரைம் மினிஸ்டர்னால் அது வந்து எவ்வளோ முட்டாள்தனமானதோ, அதுபோல் ஒருத்தர் சங்கத்தில் வந்து நிர்வாகத்தில் இருந்தால் தான் இது வந்து
பெப்சிங்கிற அமைப்பில் உறுப்பினர்கள் வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, இது வந்து ஃபெடரேஷன், இதில் வந்து சங்கங்கள் தான் வர முடியும். சங்கங்கள் யார் ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நாங்கள் டைரக்டர்ஸ் யூனியன் சங்கம், இவர் செக்ரட்டரி, நான் தலைவர், அவர் பொருளாளர், நாங்கள் தான் இங்கே வர முடியும். இது நாங்கள் ரெப்ரசன்டிங் டைரக்டர்ஸ் யூனியன். அப்போ அங்கே நிர்வாகத்தில் இருக்கும் தான் வர முடியும், நிர்வாகத்தில் இல்லாத வர முடியாது. அதனால் இது வந்து ஒரு வக்கரமான கொஸ்டின், அது வந்து என்னை சிறுமைப்படுத்துறதுக்கான ஒரு கொஸ்டினை தவிர இதனால் வந்து எந்த விதமான லாபமும் இல்லை. இது வந்து நான் வந்து என்னுடைய ஓய்வு நேரத்தை, நிறைய பேர் ஓய்வாக தான் இருக்காங்க, இப்போ வந்து 3000 பேரில் வந்து என்ன எல்லாருமே படம் பண்ணுறாங்க, ஓய்வு தான் இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நான் வந்து இந்த துறையிலேருந்து வந்திருக்கேன், என்னால் முடிஞ்ச உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது வந்து பெங்களூர்லேருந்து சார் வந்து இப்போ தமிழ்சிமாவுக்கு வரை வந்திருக்கு, பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கவங்க வந்து தமிழ்சிமாவில் தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி படத்துக்கு சுற்றுலாத்துறை கூட கையில் போட்டு படத்துக்குள்ள சலுகைகள் உடனே அது பண்ணலாம். ஆனால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தயாரிப்பாளர் சங்கம் தான். இல்லை அது சொல்லலாம், ஏன்னா அடுத்து இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு போங்க, அவர் பொண்டாட்டியை கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, இது மூலம் சம்பாதிக்காரு எப்படி வேணாலும் சொல்லுவீங்க கேட்குறாரு. இல்லை இல்லை இதெல்லாம் என்ன பண்ணால் தனிப்பட்ட இது வாழ்க்கையை பாதிச்சிடும், அது வந்து அதுக்குண்டான முயற்சி இப்போ நான் பண்ணக்கூடாது, வேற ஒருத்தர் அது நிச்சயமாக சார் இன்னொரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க, சுற்றுலாத்துறையும் என்டர்டெயின்மெண்ட் சேர்ந்து ஏறக்குறைய வந்து அவங்க வந்து ஒரு 500 திரையரங்களை இப்போ கர்நாடகத்தில் உருவாக்குறாங்க. அது மாதிரி யாராவது பண்ணால் பரவாயில்ல. இப்போ நான் ஒன்று சொன்னேன்னா என்ன கேள்வி ஒன்று கேட்பாங்க, நீங்கள் நாங்கள் உங்கள் பொண்டாட்டியை கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணுறீங்க, இது மூலம் சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அது வேறு நல்லது பண்ணுவோம். இப்போ கேட்டார் இல்லையா, இது என்னுடைய நேரம், இந்த நேரத்தை நான் வேறு விதமாக செலவு பண்ணலாம், குறைஞ்சபட்சம் ஓய்வு நேரமாக செலவு பண்ணலாம், நான் இதை வேலையும் செஞ்சு ஏன் இந்த கேள்விகளை எதிர்கொள்ளணும், தேவையில்லை இல்லையா, அது மாதிரி செலவு வரும். அதனால் அது வந்து அந்த அளவோடு நிறுத்திக்கிறது நாகரிகமாகவும் இல்லை லாங் ஸ்டாண்டிங்லையும் இருக்கும். உரலுக்கு ஒரு பக்கம் அடி, மக்களுக்கு ரெண்டு பக்கம் அடி, பிரதமர் மோடிக்கு 4 பக்கம் அடி. பிரதமர் மோடி எப்படி வந்து குறை மாதத்தில் இருந்தாங்க பாக்கிற சார் பேசியிருந்தாரு, நிறைய எம்பர்சன் மணிக்கும் கேட்டிருந்தார். இக்னோர் சங்க தேர்தல் எப்போ அவங்களுக்கு எதிராக கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்தாரோ அதுலேருந்தே அவர் பேச பொருள் ஆகிட்டே இருக்காரு, தொடர்ந்து ஒரு பின்தங்கிய சூழல் ஏற்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க இதுக்கு? அவர் பாவம் இதுக்கு நீங்கள் லிங்க் பண்ணீங்கன்னு அது வந்து சில நேரங்களில் வந்து அவர் உணர்ச்சப்படுறதும் தயாராகாமல் போகிறதும், ஒரு விஷயத்தை சொல்ல நினச்சி அது சொல்ல முடியாமல் வேறமாக எடுத்துக்கொள்றதும், அவர் சொன்ன விஷயத்தை அவருக்கு எதிராக திருப்புறதும், அவர் சொன்னதுக்கும் எதிராக திருப்பப்பட்டதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் சொன்னது வந்து மோடியை வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்காரு, அதை குறை தான் அதை சொல்லியிருக்கலாம் குறை. ஆனால் அதை குறை சொல்ல முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, குறை மாதத்தில் பிறந்தவங்க வந்து மாற்றுத்திறனாளியும் குறை மாதம் பிறந்த எந்த சம்மந்தமும் கிடையாது, ஆனால் அவரை வந்து மனரீதியாக பாதிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. அது என்ன சொல்கிற சில நேரங்கள் அதை எதிர்கொள்ளணும் அவங்க. நான் இது மாதிரி சொல்ல அதுக்காக அவர் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆஹா, அது தப்பாகவும் இருக்கலாம், அவருக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படலாம், அது அவர் தான் எதிர்கொள்ளணும். ஒரு கருத்தை நான் சொல்லும்போது அவர் உடனே அதை வந்து அதில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றாமல் அவர் வந்து புத்திசாலித்தனமாக தண்ணி ஊற்றிட்டார் இல்லையா. ஏன்னா எதுக்கு தேவையில்லாமல் அவர் வந்து கொஞ்சம் அவர் இதில் புத்திசாலித்தனமாக செயல்படுவார். எனக்கு என்னை பற்றி கூட விமர்சனம் பண்ணார், ஒன்று மறுநாள் நான் ஒன்றுமே சொல்லலை, அவருக்கே அது தவறாவோ இல்லை மற்றவங்க சொல்லி உடனே வந்து அதுக்கான ஒரு வருத்தம் தெரிவித்தேன், நான் அது மாதிரி வேறு எதுவும் சொன்னேன், ஒரு உணர்ச்சி போட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து பெரும்பாலும் அவர் வந்து அந்த கான்ட்ரவர்ஷியல் போக மாட்டார், பெரும்பாலும் அதை ஆஃப் பண்ணுவார். அது மாதிரி இதை கூட ஆஃப் பண்ண முயற்சி பண்ணிக்க, அதுதான் சில நேரங்களும் வந்து மேடையில் வந்து உணர்ச்சி வசப்படுது தவறுதல், இது சகஜம் தான். அவருக்கு தெரியாது பாவம் என்ன இருக்கு. நம்ம கிட்ட இப்ப ஏற்கனவே 5 கேமரா இருக்கு, அந்த 5 கேமராவும் எல்லாரும் பயன்படுத்துறாங்க, பயன்படுத்திக்கலான்ற ஒரு நிலைமையில ரெடியா இருக்கு. அதுக்காக இப்போ கேமராவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி லைட்டிங் மற்ற எக்யூப்மெண்ட் எல்லாம் நாங்கள் நிறைய வச்சுக்கல, இப்போ சும்மா சின்ன பிட் ஃபிலிம்ஸ் மாதிரி எடுக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் உடனே பிட் ஃபிலிம் எடுக்கு, குறும்படங்கள் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இப்போ அதையெல்லாம் வந்து திருப்பியும் வந்து இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம ஒரு 5 யூனிட்டுக்கு தேவையான குறைந்தபட்ச எக்யூப்மெண்ட்டு லைட்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம இப்போ தயார் நிலையில் இப்போ வைக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த இதை பொறுத்தவரையில் இந்த முயற்சி வந்து திரு சரவண பிரசாத் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நின்று ஒரு புதிய ஒரு ஒரு களத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஒரு 10 படம் ஒரு கம்பெனி பண்ணுறதுன்றது சாத்தியமா? யோசனை பண்ண சாத்தியம், அதுக்கு நான் கேரண்டி. அப்போ அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாருங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. மற்ற வெளிநாடுகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கதையும் வந்து வெளிநாடுகள்லேயும் ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு முயற்சியில்
எல்லா நாடுகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம எடுக்கணுன்றக்காக தான் நாங்கள் இப்போ இந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம். இந்த முயற்சிக்கு முதல் முயற்சிட்ட அவருக்கு தான் நம்ம வந்து பாராட்டு, ஏன்னா அவர் தான் அவரை தான் வந்து இப்போ நம்மளுக்கு மெயின். இப்போ அவர் வந்து நம்பிக்கை வச்சு நம்ம திரைப்பட இயக்குநர்கள் சங்க உறுப்பினர்களுக்கு இப்போ நாங்கள் படம் தரோம், நீங்கள் கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு இருக்காங்களா, அதை நாங்கள் காப்பாற்றணுன்ற முயற்சியில் முழுசுமாக ஈடுபட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியாது இல்லை, சினிமாவில் எந்த படத்துக்கும் பூஜை போடலாம், ஆர்டிஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம், ஷூட்டிங் போகலாம், ஆனால் படம் முடியுதா ரிலீஸ் ஆகுதா அப்படின்றதெல்லாம் மில்லியன் டாலர் க்வெஸ்சனாக இருக்கும். பட் இது அப்படி இல்லை, இது நிச்சயமாக இது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை அவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. நாங்களும் நம்ம உறுப்பினர்களுக்கு கொடுத்து இந்த முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மிகச்சிறந்த முயற்சி இது வந்ததுன்னா ஒரு பெரிய சரித்திரம். இந்த எந்த சரித்திரத்திலேயே வந்து ஒரு சங்கம்ன்றது பத்து படங்களுக்கு உருவாக்குற ஒரு முயற்சியில் இறங்கினதாக இதுவரையிலும் கிடையாது. ஒரு நல்ல முயற்சிக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்க, அவ்வளோதான். இதில் என்னத்தை வேறு மேட்டர்கள் எல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் இது இல்லைனாலும் இதன் மூலமா சங்க உறுப்பினர்கள் தான் வந்து முன்னேறதுக்காக சங்கத்தை வளர்க்கறதுக்காக அங்க இல்ல வளரும் பெங்கால வள வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்களால் ஒரு பத்து பேர் கோடி சொன்னாயிட்டாவே அவங்க எங்களுக்கு லட்சாதிபதி ஆக்கிடுவாங்க சங்கத்தை. அதனால வந்து இப்ப சார் சம்பளம் ஆகும்போது அப்ப கேட்போம் அப்படி உயர்த்துவா. இன்னொரு சைடுல வந்து ஒவ்வொரு உயிரிழப்பும் லட்சிய நோக்கம் டைரக்டர் தான் அவங்களுக்கு வந்து துணி கொடுக்குறது ட்ரெஸ்ஸு பொக்களுக்கு கொடுத்துருவாங்க. ஊரில் எல்லாம் வந்தால் எல்லாம் டைரக்டராக வந்துட்டாங்க, அவங்களும் டைரக்டராகி பார்க்கணும் பார்க்கணும். அது ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நோக்கம் தான் ஒரு அடிப்படை. ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ எம் கமர்ஷியல். ஐ டோல்ட் ஃபர்ஸ்ட் திங் ஐ டோல்ட் சார், சார் யூ டூ சோஷியல் சர்வீஸ், ஐ எம் கமிங் ஹியர் ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ், ஐ எம் நாட் கமிங் ஹியர் டு டூ சேரிட்டி. ஐ ஹவ் காட் அன் இன்டென்ஷன். My intention is to put money and earn money. That is very, very clear. I am not, sir, it is very clear. And he has got a beautiful example also, our guitar with it. In our first meeting, I told him, sir, we cannot, just like that, we can invest. We can wait for 1 year, 2 years. But fourth year, we should see some money coming back. That is, we were very clear, day one. It is like ரெண்டு பேரும் win-win situation, win-win for both. Now in the concept and we are over 4 வருஷமா we are trying to, because இது எப்படினா it should can only done by an association, an individual cannot do. Or individual producer, I know most of them career start பண்ணது எல்லாமே இங்க தான். We have theaters, we have studios, we have got in Bangalore, everything we tried a lot. In the concept and எப்படினா ஒரு association only can do, an individual cannot do. So we were behind with so many associations, I can't name everything. Finally, through Pravin Gandhi, we managed to get, and to convince him, it took a long time for me. I told Bangalore, vaanga paarunga engala, idhu dhaan eng idea, but if you do, so many will grow and we will also make money. It's not that we are coming here without a business plan. We have made a beautiful business plan, but it will take 1-3 years for us to earn money. Till then we have to put it accordingly. We worked out our investment plan also, so it was a very well planned for past 4 years. Finally it has taken a shift thanks to beyond nama expect pannadha vida sir vandu took it very personally. He listened all the 200 script patiently every day. It went from afternoon to, because Zoom la more than 10 people are at a time hearing, sila per tamile theriyadhu ஆனால் கூட தே ஹியர். ஸோ ஹி மேட் இட் ஸோ வெல், இவர் இல்லைன்னா இது மூவே ஆயிருக்காது. அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் டு ஹியர் எவ்ரி திங், கன்க்ளூட் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இது பெட்டராக இருக்குது. அண்ட் ஈ ஹேண்டில்ட் ஆல் ஆஃப் தம், யாருக்கு சொல்ல தெரியலையோ அவங்களெல்லாம் நீட்டாக சொல்ல வைக்க வச்சு. ஸோ இட் இஸ் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், ஐ கேன் டெல் தட். ஸோ வி ஆர் பேஸ்ட் ஆன் தட், வி ஆர் ட்ராவலிங் பியூட்டிஃபுல். சார் வந்து முதல் வந்து சொன்னவனே சொன்னார், சார் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என் பணம் நீங்கள் வந்து கேரண்டி பண்ணணும். நான் சொன்னேன், சார் மாரலாக ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களுக்கு பணம் வேண்டாம், நாங்கள் வந்து இது பண்ணுறோம். அவர் சொன்னால், இல்லை சார் சாரிட்டிலாம் ரொம்ப நாள் நிற்காது, இது பிஸ்னஸ் பண்ணுறோம்.
மோரோவர் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கறத அதோட சங்கம், ஏன்னா சங்கத்திலேருந்து நாளைக்கு பிரச்சனை வரும், சங்கமாக இதில் தொடர்பு கொள்ளக்கூடாது. நீங்கள் செலக்ட் பண்ணி எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூனிட்டுக்கு நாங்கள் தனியாக கான்டாக்ட் போட்டுப்போம், நாங்கள் தான் தனியாக டீல் பண்ணிப்போம். அப்போ சங்கம் வந்து அதில் தலையிடக்கூடாது. ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு சங்கத்தில் இப்போது 200 பேர் போகிறோம், இப்போ 52 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம், அதில் வந்து விடுபட்டு போனவன் சங்கம்னா எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு அது இருக்குன்னு கேட்பாங்க. இந்த 52 பேரில் ஒரு 4-5 பேர் யாரும் விடுபட்டு போகலாம், இவங்க வந்து சங்கமாக இருக்கும் பிரச்சனை பண்ணுவோம், சங்கத்துக்கு தொடர்பு கூடாது. நீங்கள் செலக்ட் பண்ணி எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்களா, ஒரு குழு போட்டு அக்ரிமெண்ட், எங்களோட வேலை இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எடுத்து கொடுக்குறது நீங்கள் கூட இருந்து பண்ண தவிர சங்கம் இதில் தலையிடக்கூடாது. நான் சொன்னோம் ஓகே சார், நாங்கள் அதை எடுத்து கொடுக்குறது. நாளைக்கு அதே போல் நீங்களும் ப்ராஃபிட் லாஸில் எங்களை கிளைம் பண்ணக்கூடாது. நீங்களும் கதை கேட்டீங்க, நாங்கள் சொன்னோம், எங்கள் நான் வந்து 96 கதையை அப்ரூவ் பண்ணேன், அவங்க 52 கதையை வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, இதை நாங்கள் சொன்ன மாதிரி எடுத்து கொடுக்குறது எங்களோட வேலை, அதை மட்டும் நாங்கள் கூட வந்து பண்ணித்தரோம். அப்போது எங்களது வந்து சேரிட்டி, அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ். சேரிட்டி மீறி எங்களுக்கு வந்து இப்போ சொன்னீங்க இல்லையா, நாங்கள் வளர்த்து விடுற இயக்குனராக்கிறவங்க வந்து இயக்குனர் ஆகும்போது டெஃபினட்டாக இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க, அவங்க நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் வந்து யூனியனுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லலாம். அப்போ சங்கமும் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. இப்போ ஓடிடி ஆரம்பிக்கலாம், அதை ஆரம்பிக்கலாம் வரும்போது எதுவுமே பண்ண முடியாமல் போடும். எங்கள் நம்ம வேலை ரொம்ப கிளியர் கட்டாக நாங்கள் வந்து மெம்பர்ஸை சூஸ் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம், நீங்கள் வந்து அதில் எங்களோட சைன் ஏறக்கூடாது. அக்ரிமெண்ட் பிட்வீன் யூ அண்ட் யுவர் குரூ, நீங்கள் ப்ரொடியூசர் அவங்க குரூ, அதுக்கப்புறம் நாங்கள் தேர்ட் பார்ட்டியாக வரலாம், பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வரலாமே தவிர நாங்கள் பண விஷயமா நாங்கள் அதில் வரக்கூடாதுங்கிறது நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கு. சார், திரைத்துறையினரை அரசியல் பயன்படுத்திக் கொள்ள விரும்புவதும் அரசியலை திரைத்துறையினர் பயன்படுத்திக் கொள்ள விரும்புவதும் அது அம்பேத்கர் சரித்திரம். யாரும் இங்கே முட்டாள்கள் இல்லை, அவங்களும் இவங்களை பயன்படுத்தி விரும்புவாங்க, இவங்களும் அவங்கள பயன்படுத்தி விருப்பாங்க. அதில் சில பேர் ஜெயிப்பாங்க, சில பேர் தோப்பாங்க. அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் சினிமாவை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அது வந்து தவறும் இல்லை. எல்லா கட்சியும் உரிமை இருக்குது, இவங்களுக்கு தான் என்ன இருக்கு இருக்குது என்ன இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் வந்து அது அவங்களோட உரிமை, அட்ராக்ட் பண்ண இழுக்க முடிவது அவரோட உரிமை, இவங்க போகிறது போவது இவங்களோட உரிமை, அதில் வின்னாக வந்து அவங்களோட ஃபேட்டு, அதில் நம்ம தலையிடுறதுக்கு என்ன இருக்குது. அது சினிமா துறையாக நாங்கள் சங்கமாக அதில் வந்து நாங்கள் அரசியல் கட்சிகளில் தங்கமாக தலையிட வரும். தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கலாம், ஆனால் நாங்கள் அமைப்பாக வரும்போது எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. எந்த அமைப்பும் நேரடியாக அரசியலை வந்து ஆதரித்தோ எதிர்த்தோ இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. தனிப்பட்ட முறையில் நாங்கள் சொல்லக்கூடாது. நான் ஒரு அசோசியேஷன் பிரசிடண்ட் அங்கே உட்காந்துருக்கும் போது தனிப்பட்ட கருத்துக்களை நாங்கள் சொல்லக்கூடாது. நீங்க சொல்றது இருக்கு சார், அது சில பேர் சில விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்க, அது மாறணும் சார், மாறணும். திரைப்படத்துறையை வந்து நீங்க வந்து அது ஒரு ஒரு பொருளை உருவாக்கும் போது குறைஞ்சபட்சம் 50-60% வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து காஸ்ட் ஆஃப் மேக்கிங் இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அது எதுவாக அது வந்து பாயாக இருக்கட்டும், பெட்ஷீட்டாக இருக்கட்டும், இவன் வந்து செருப்பாக இருக்கட்டும், தொடப்பக்கட்டாக கூட இருக்கட்டும், அதுக்குண்டான வேலையில் வந்து அது 50-60% மேக்கிங் சார்ஜஸ் இருக்கணும், அப்போ தான் அது சிறப்பாக இருக்கும். நான் வந்து எக்ஸ்பர்ட் பாய் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு வரும் வந்து நூலில் பண்ணி கொடுத்தா நிற்காது இல்லையா, அது கோர புள்ளி வேணும் இல்லையா, அதுதான். அப்போ திரைப்படத்துறையும் அதுதான் நிச்சயமாக வந்து அந்த திரைப்படங்கள் சிறந்த முறையில் உருவாகும். இது யாரும் காலம் இப்போ சார், நான் வந்து 1 crore சம்பளம் கேட்டேன், இப்போ 1 lakh கொடுத்தா ஓகேன்னு நினைக்கிறேன். இது என்னோடது, இது வந்து மார்க்கெட் டிமாண்ட்ஸு, வேறு வழி இல்லைன்னா அவங்க கொடுப்பாங்க, என்னால் முடியும்னா நான் வாங்குவேன், அது அது ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே அதான் வந்து உலக சாரித்திரம் படைக்கின்ற இயக்குனர் சங்கம் நீங்கள் டைட்டில் போடணும் நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் வந்து அண்ணாமலை மோடி இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைட்டில் போட்டு விரும்புனீங்கன்னா அது எப்படிமா, அது அதுக்கு ஒரு மேடையை கொடுங்க, அந்த மேடையில் நான் என் கருத்தை சொல்கிறேன். ஸோ ஒரே ஒரு கன்க்ளூஷன் ஒன்று பண்ணிடலாம். அதாவது கேட்டீங்க ஒரு கேள்வி, அழகான கேள்வி கேட்டார். ஏன்னா நீங்கள் லாபத்தை நோக்கி படம் எடுக்க வந்தீங்களா, இது பண்ணுறீங்களாண்ணா, எல்லாருமே லாபத்துக்காக தான் இங்கே இருக்கிற எல்லா தயாரிப்பாளர்களும் இதில் காசு வரணுன்றக்காக தான் காசு போடுறாங்களே. எல்லா வந்து உழைப்பாளிகளும் கிரியேட்டர்ஸும் வந்து அவனுக்கு பேர் வரணுன்றது தான் அதில் வேலை செய்கிறேன், அதுக்கப்புறம் புகழ் வரணும், அவனுக்கும் காசு வரணும். ஸோ எல்லாமே
மானிட்டரி வைஸ் தான் இந்த உலகமே இயங்கிட்டுருக்கு, அதில் சினிமா மட்டும் தனியாக கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. அவர் சார் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நம்ம போய் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கதை சொல்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 300 அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கதை கேட்டிருக்கிற கம்பெனியை நீங்கள் வாழ்த்தணும், வரவேற்கணும், இவங்களை நம்ம வாழ வைக்கணும் நல்ல திரைப்படங்களை உருவாக்குறதுக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். சார், சினிமாவுக்கும் மொழிக்கும் சம்மந்தம் இல்லை சார். சில நேரங்களில் வந்து இது ஒரு காற்று, சில நேரங்களில் வந்து கேப்டன் ரூபானும் புலனு விசாரணை உழவன் மகன் ஊமை வெடிகள் வந்து எங்கே திறந்தாலும் வந்து தென்னிந்தியா முழுக்க தமிழ் படங்களாக ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ அவங்க வருத்தப்படலாம் இல்லைங்களா? சிறந்த திரைப்படங்களை வரும்போது அது மொழி தாண்டி ஜனங்கள் பார்ப்பாங்க. அது இந்தி படமா, தமிழ் படமா, தெலுங்கு படமா, கன்னட படமா, அது நம்ம மொழின்னா அதுக்காக ஓடாத படத்தை நல்லா படத்தை நம்ம பார்ப்போமா? இது கலை, மொழி உணர்வு வேணும், அதில் நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் சிறந்த படங்கள் வரும்போது அந்த படங்கள் வரவேற்கப்படும். அது மாதிரி சிறந்த படங்களும் தமிழ் திரைப்படத்தில் உருவாக்கணும் தவிர, அது அவங்க படம் ஓடுதுன்னா நம்ம படம் ஓடும்போது நம்ம சந்தோஷப்பட்டோம் இல்லையா? அன்னைக்கு கேப்டன் போவன் வந்து அங்கே வந்து சிரஞ்சீவி படத்துக்கு ஈக்குவலாக படம் ஓடும்போது நம்ம சந்தோஷப்பட்டோம் இல்லையா? அதுபோல் வந்து இப்போது பாட்ஷா அங்கே வந்து எல்லார் படத்தையும் தாண்டி ஓடிச்சு இல்லையா? தமிழ் படம் தானே ஓடிச்சு, கன்னடாவில் ஓடிச்சு, ஒரு கட்டத்தில் கன்னடாவில் திறந்தால் மொத்த தட்டில் 60% தமிழ் படங்கள் ஓடிச்சு. அப்போ அவங்க வருத்தப்படக்கணும் இல்லையா? அது வந்து அது மாதிரி ஒரு இனபேதம் மொழிபேதம் பண்ணக்கூடாது. திரைப்படங்களை திரைப்படமாக பார்க்கணும், நல்ல திரைப்படங்கள் கெட்ட திரைப்படங்களாக பார்க்கணுமே தவிர, அது அதுக்கு தான் இப்போ வேறு சிஸ்டம் வந்துடுச்சிங்களா? ஏற்கனவே அதுக்கு தான் இப்போ நான் சொன்னேன். இது முன்னாடி இப்போ ஏடிஎம்கே இருக்கும் கிடச்சிச்சா? அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து திரைப்படத்துறையை தாண்டி வந்து எக்ஸிபிட்டர்ஸ் வந்து அவங்க ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. இந்த அரசை தாண்டி ஒரு அரசு அங்கே இருக்கும். அதனால் வந்து அப்படிலாம் சொல்ல முடியாது. நல்ல திரைப்படங்கள் இப்போ எப்படின்னா, மாஸ் திரைப்படங்கள் தான் நல்ல திரைப்படங்கள். படம் போடும்போது சார் கூட எக்ஸிபிட்டார் சொன்னார், சார் எனக்கு வந்து 100 ரூபா வந்து தேட்டர் கலெக்ஷனு, 120 ரூபா வந்து கேன்டீன் கலெக்ஷனு, 40 ரூபா வந்து பார்க்கிங் கலெக்ஷன்ஸ். ஸோ அவங்க கால்குலேட் பண்ணும்போது இதையெல்லாம் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அது மாதிரி யாருக்கு வரும்? அது மாதிரி இப்போ ஆடியன்ஸுக்கு யாருக்கு வரும்? அப்போ அதுக்கு உண்டான தேட்டர் அவங்களுக்கு கொடுக்காதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் டிஆர்பி ரேட்டு பார்க்க மாட்டிங்களா? அது மாதிரி தேட்டர் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க? யார்கிட்ட புள்ளிங் இருக்குது? அதை வந்து அவங்க கேட்குறாங்க, இந்த இன்னாரோட இது இருந்தால் புள்ளிங் இருக்குன்னு. அப்போ ஹீரோ தெரியுது, என் படம் தானே புள்ளிங் இருக்குது, என்னால் தான் நீ பண்ணுற, அதையும் சேர்த்து எனக்கு கொடுங்க கேட்பார். இது வந்து இதுக்கு வந்து மாற்று வழி பண்ணணும். இப்போ வந்து மாற்று வழி கிடச்சிருச்சு, பண்ணலைன்னா கூட இந்த கொரோனா வந்து மாற்று வழி உருவாக்கிடுச்சு. இந்த திரைப்படங்களை நாங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஆனால் 5 கோடி தமிழர்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் எங்களால். அதுக்கு உண்டான மீடியம் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இஷ்டப்பட்டால் வாங்குங்க, இல்லைனா அது வந்து எங்களால் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மீடியம் இருக்குது. சிறந்த திரைப்படங்களை மக்கள்கிட்ட கொண்டு செலுத்த தேர். அப்போது இனிமேல் வந்து தேட்டரும் எல்லோரும் இணைந்து செயல்படுவாங்க, யாரும் அப்போஸ் பண்ண மாட்டாங்க. நானே சொல்றதால இது மற்ற இயக்கம் வருத்தப்படக்கூடாது. ஒரு ஹீரோஷிப் வந்து ஒரு அளவோடு இருந்ததுன்னா அந்த படம் நல்லா இருக்கும். ஹீரோவுக்கு கஷ்டம் கொஞ்சம் இருக்கணும், எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவலைசேஷன் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் புரவாரில் வந்து விஜயகாந்த் சார் 4வது ரீலில் தான் வருவார். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து மொத்தமாக 8 சீனும் 9 சீனாக தான் விஜயகாந்த் சார் இருப்பார். மன்சூர் அலிகான் தான் மொத்தப்படுத்தி டாமினேட் பண்ணுவார். அப்போது படம் பார்க்கணும், என்ன சார் மன்சூர் அலிகானே இருக்கார், மன்சூர் இவ்வளோ கொடுமையான ஒருத்தனை யார் அழிக்க போகிறான்னு தான், அதுதான் ஃபார்முலா. எம்ஜிஆர் படம் ஃபார்முலா வந்து அதுதான் ஃபார்முலா. இவனை யார் அழிக்க போகிறாங்கன்னா அப்போ ஹீரோ வந்தால் ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக என்டி வரும். ஹீரோவை எல்லாத்தையும் போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ ஆக்சுவலாக இன்னொரு என்னென்னா, ஹைஸ்பீடு வந்த பிறகு மொத்தத்தை ஹைஸ்பீட் ஷாட் எடுத்தால் 4 அடி போயிடும் போகுது. அது மாதிரியான இதுவும் இருக்குது. 14 அடி படம்னா ஹைஸ்பீட் ஷாட் எடுத்தால் 4 அடி போயிடும், படமே அது தான் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அது வந்து ஒரு அளவுக்கு மீறினா அமுதமே என்ன விஷமாகும் போது இதெல்லாம் வந்து விஷமாகிறது தடுக்க முடியாது. அதனால் வந்து எல்லாருமே ரியலைஸ் பண்ணுவாங்க, டெஃபினட்டாக வந்து அதை வந்து ஒரு எல்லாத்தையும் இது பண்ணுவோங்கிறது ரியலைஸ் பண்ணுவாங்க. அதனால் யாரும் காலம் எல்லாருக்கும் எதை வரவேற்கான இப்போ வந்து சும்மா வைக்கலையே. ஃபஸ்ட் ஐஸ்பி ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாரும் கை தட்டினாங்க, ஓஹோ இது கை தட்டுறாங்களா, இது இன்னும் கொஞ்சம் வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் கை தட்டினாங்க. இப்போ கை தட்டி நிறுத்திட்டாங்க, ஏன்னா கை தட்டி தட்டி அவங்களுக்கு வலிச்சு போச்சு, போர் அடிச்சு போச்சு. இப்போ வந்து இப்போ ஆடியன்ஸுக்கு இப்படி இருக்காங்கன்னா டைரக்டர் தெரியும், ஹீரோவுக்கு தெரியும், அவங்களும் நிறுத்திப்பாங்க. எது பிடிக்குதோ அதை கொடுக்குறது அவங்களோட இது. அதனால் அதை அவங்களும் கூட சொல்ல முடியாது. கை தட்டினாங்க இல்லையா ஜனங்க,
அப்போ கைத்தட்டு தான் அவங்க வச்சாங்க. இப்போ கைத்தட்டில் இனிமேல் வைக்க மாட்டாங்க. நன்றி சார்.